நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் 20, 21, 22 வாசிப்போம். 25 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விழா இடம்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். நாம் கண்களை மூடி ஒரு சிறு சபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான இந்த விவாகம் நடக்கக்கூடிய சாயங்கால வேளையிலே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஒருமுறையாக கூடி வந்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கிற எல்லாரை காட்டிலும் ஆண்டவரே, நீரே மிக பெரிய விருந்தாளியாக இருக்கிறீர். நீர் இல்லாமல் இருப்பீரானால் எங்களுடைய எல்லா பிரயாசங்களும் வீணும் விருதாவமாக இருக்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடு கூட வரவேற்கிறோம். நீர் தம்மை வந்து தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக இந்த விவாக காரியத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படியாக நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த சிறு செய்தியில கூட நீர் தம்மை மறைத்து ஒரு விவாகத்திற்குரியதான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நீங்கள் உட்காரலாம். அருமையான சகோதர சகோதரிகள், கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இங்கும் அங்கும் பேசாத படிக்கு, இங்கும் அங்கும் ஓடாத படிக்கு, இது ஒரு கல்யாணம் மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிக்கூடிய இடம் நேரமாக இருக்கப்படினாலே ஏதோ அங்கே இங்கே பேசிக்கொண்டு இது ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும்படியாக அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சாயங்கால வேளையிலே நம்முடைய சகோதரனும் சகோதரியும் ஒரு விவாக பொருத்தனையிலே இணைய போகிறார்கள். விவாகம் என்பது வேதத்தின்படியாக அது ஒரு பொருத்தனையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே எல்லா சிருஷ்டிகளையும் நேர்த்தியாய் உண்டாக்கினார். ஒவ்வொன்றாக உண்டாக்கி கொண்டு வரும் பொழுது அவர் கடைசியாக தன்னுடைய சொரூபத்தின்படியாகவும் தன்னுடைய சாயலின்படியாகவும் மனுஷனை உண்டாக்கினார். 1 அதிகாரத்திலே அவர்களை தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று போடப்பட்டுள்ளது. அல்லேலூயா. ஆனால் நாம் 2 அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கு இன்றும் மனுஷன் நிலத்தை பண்படுத்துவதற்காக உண்டாக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது 1 அதிகாரத்திலே தேவன் உண்டாக்கிய மனுஷன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியாக உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவர்களை ஆவிக்குரிய மனுஷர்களாக அவர் உண்டாக்கும் போது அவர்களை
ஆண்டிலிருந்து பெண்ணாக அவர் பிரிக்கவில்லை. அங்கே அவர்கள் தனித்தனியாக தான் இருந்தார்கள். ஆனால் இரண்டாம் அதிகாரத்தில் அவர்கள் மாம்சத்தின்படியாக உண்டாக்கும் போது நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாம் அதிகாரத்திலே அவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கும் போது அது சிருஷ்டியாக இருக்குது. சிருஷ்டி என்பது வேறு, ஃபார்மேஷன் என்பது வேறு. சிருஷ்டி என்பது ஒன்றுமே இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்குவது பேர் தான் சிருஷ்டி. சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து வேறு ஒரு காரியத்தை உண்டாக்குவது என்பது அது ஃபார்மேஷன். அல்லேலூயா. அப்ப நாம் பார்க்கும்போது முதலாம் அதிகாரம் என்பது சிருஷ்டி, இரண்டாவது அதிகாரம் என்பது ஃபார்மேஷன். அல்லேலூயா. அப்ப முதலாவது அதிகாரத்தில் மனுஷன் உண்டாக்கப்படும் போது ஆவிக்குரிய மனுஷனாக உண்டாக்கப்பட்டான். அதுதான் ஒரிஜினல் கிரியேஷன். அல்லேலூயா. ஒரிஜினல் கிரியேஷன்ல எந்த ஒரு சிருஷ்டியுமே, தேவனால் உண்டாக்கப்பட்ட எந்த சிருஷ்டியுமே விழுந்து போக முடியாது, அது மறிக்க முடியாது. ஏனால் தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளுமே தேவன் அதற்குள்ளாகவே ஜீவனை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் இரண்டாம் அதிகாரத்திலே அவர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஒரு மண்ணிலிருந்து உருவாக்கி, இந்த உண்டாகப்பட்ட சிருஷ்டி ஆகிய மண்ணிலிருந்து ஒரு சரீரத்தை உண்டாக்குகிறார். இது சிருஷ்டி என்று சொல்ல முடியாது, இது ஃபார்மேஷன். அல்லேலூயா. இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிற இது என்பது சிருஷ்டி இல்லாதபடினாலே அது ஃபார்மேஷனாக இருக்கப்பட்டினாலே அது விழுந்து போவது சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஆதாமை உண்டாக்கியதுக்கு அப்புறமாக அங்கு ஆதாமுக்கு பைபிள் போட்டிருக்குது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆதாம் எல்லா மிருகங்களுக்கும் பேரிடுறான். ஒவ்வொரு அனிமமா, ஒவ்வொரு மிருகமா வரும்போது ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு பெயரை வைக்கும் போது ஆதாம் ஒரு மிருகத்தை பார்க்கறான். அது ஒருவேளை எனக்கு ஏற்ற துணையுமா இருக்குமான்னு பார்க்கும்போது ஒரு புலியையோ ஒரு சிங்கத்தையோ பார்க்கும்போது ஆதாம் அதை பார்த்து சிரிக்கும் போது அதை வந்து ஆதாம் பார்த்து சிரிக்கவே இல்லை, அது உருன்னு போயிடுச்சு. என்னடா எந்த மிருகமே நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு மிருகம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே ஜோடி ஜோடியாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆதாம் மாத்திரம் தனிமையா இருக்கிறான். அப்புறம் தேவன் தன் உண்டாக்கிய தன் குமாரன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை கொண்டு வந்து, இதுதான் வேதத்தில் உலகத்திலேயே நடந்த முதலாவது ஒரு பெரிய ஆபரேஷன், ஒரு மயக்க மறந்த ஆபரேஷன் மாதிரி. இது அவனுக்கு ஒரு நித்திரைய, ஒரு ஆழ்ந்த நித்திரையை கொண்டு வந்து அவனுக்குள்ளிருந்து ஒரு பாகத்தை எடுத்து, அல்லேலூயா, அவனுக்குள்ளிருந்து ஒரு பாகத்தை எடுத்து அதை ஒரு மனுஷியாக உண்டாக்கி அதை ஆதாம் இடத்துல கூட்டு வரும் பொழுது, இப்போ ஆதாம் அந்த மனுஷியை பார்த்து சிரிக்கும் போது அந்த மனுஷிய ஆதாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஓ, அப்போ ஆதாமுக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் நமக்கு ஏற்ற துணையாக இருக்குது. நான் மிருகங்களெல்லாம் பார்த்து சிரிச்சா அதெல்லாம் ஒன்றுமே என்ன பண்ணல, ஆனால் இந்த மனுஷியை பார்க்கும்போது இது எனக்கு ஏற்ற துணையாக இருக்குது என்று சொல்லி, நீ என் சரீரமிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ மனுஷி என்னப்படுவாய் என்று சொல்லி ஆதாம் அந்த மனுஷியை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பரிசுத்த வேதகமான பைபிளானது ஆதி ஆகமத்திலே ஒரு விவாகத்தினால் தொடங்கப்படுகிறது. வேதத்தினுடைய மத்தியில் வர இயேசு கிறிஸ்து வரும்போது அங்கு காணா ஊர் கல்யாணமாக அங்கு ஒரு கல்யாணத்தினால் மத்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே வேதாகமத்தை நீங்கள் கடைசி பாகத்தை திருப்பும் போது ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாணமாக முதலிலும் மத்தியிலும் கடைசியிலுமாக வேதாகமும் விவாகத்தை மிகவும் ஒரு கனமுள்ள காரியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 13 வாசிக்கும் போது விவாகம் எல்லாவற்றிலும் ஒரு கனமான காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் விவாகம் என்பது ஒரு கனமான காரியம். ஆனால் எல்லா கல்யாணமும் கனமான காரியம் கிடையாது.
தேவனால் உண்டாகப்பட்ட காலுக்கு கல்யாணம் தான் கனமான காரியம். இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் கனமான கல்யாணமா இருக்க முடியாது. அது தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான காரியம். அல்லேலூயா. அதே போல நீங்க மத்தேயுல வாசிக்கும் போது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான் அப்படின்னு போட்டிருக்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது தேவன் இணைத்ததை தான் மனுஷன் பிரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இணைக்குது, மேட்ரிமோனியல் கம்பெனி இணைக்குது, ஜாதகங்கள் இணைக்குது, அவங்களாம் இணைச்சிக்கிறாங்க. கம்ப்யூட்டரில் போட்டு இங்கே போட்டு அங்கே போட்டுன்னா அது மேட்ச் ஆயிடுது. கம்ப்யூட்டர் இணைச்சதுக்கெல்லாம் தேவன் கேரண்டி கிடையாது. கம்ப்யூட்டர் இணைச்சதுக்கு, மேட்ரிமோனியல் இணைச்சதுக்கெல்லாம் தேவன் கேரண்டி கிடையாது. வேதம் என்ன சொல்றதுனாக்கா தேவன் நினைத்ததை, எந்த விவாகத்தை தேவன் நினைக்கிறாரோ, எது தேவனுடைய சித்தத்தின்படியாக நடக்கிறதோ, எது தேவ வார்த்தையின்படியாக நடக்கிறதோ அதை பிரிக்காதிருக்க கடவீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்தம் பயன்படுவதாக. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா முதலாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதே தேவன் தான். அதை பாருங்க, முதலாவது கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவர் அந்த அந்த கணவனை மனைவி பார்த்து என்ன பேசுறாரு பாருங்க. ஒரே வார்த்தை தான் அந்த கல்யாணுடைய அக்ரிமெண்ட் என்னன்னா, ஒரே வார்த்தை தான் என்னன்னா, பெண்ணையும் மாப்பிள்ளையும் தான் நிக்க வச்சுட்டு, இது கணவன் இது மனைவி, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவன் ரொம்ப அதிகமாலாம் பேசல, அவர் ரொம்ப அதிகமா பேசவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் எங்க என்ன எப்போ பேசணும்னு தான் பேசுவார். ஆனா தேவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பேச்சாளர். அல்லேலூயா. அவரை போல ஒரு பெரிய பேச்சாளர் இந்த பூமியில் யாருமே, ஆனால் அவர் அதிகம் பேச மாட்டார். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் பேசினாலும் அதுக்கு யாரும் பதில் கொடுக்க முடியாது. இங்க ஒரு கல்யாணத்தையே ஒரே வசனத்தில் முடிச்சிட்டாரு. புருஷன் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருக்க கடவன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆதாமுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அப்ப இவர் ஆதாம் பார்த்து சொல்ல, இது வரப்போற எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டாங்க, பிரதர் உண்மையான கல்யாணத்துல கணவன் தானே தாய் தகப்பனை விட்டுட்டு வரணும், நாங்க எது தாய் தகப்பனை விட்டுட்டு வரணும், கணவன் தான் தாய் தகப்பன்லாம் விட்டுட்டு என் கூட வரணும். நான் சிஸ்டர் நீங்க சொல்றது அப்படியே 100% கரெக்ட். அப்படிதான் பைபிள்ல போட்டு என்ன போட்டிருக்குங்க, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இங்க இந்த இடத்துல தேவன் வந்து மனுஷிக்கு, மனுஷி அப்படி சொல்ல, மனுஷி எல்லாத்தையும் விட்டு வரணும்னு சொல்ல. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அப்ப ஏன் பிரதர் நாங்க மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், இது வேதத்துக்கு விரோதமா இருக்குதே. நான் சிஸ்டர் நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். நான் அந்த பிரதர்ட்ட சொல்றேன், நீ ஒரு தகப்பனையும் தாயும் எல்லாத்தையும் விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா ஒரு காரியம், உங்களுக்கும் ஒரு வசனம் இருக்குது. அவர் எப்படி அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பா பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. சங்கீதம் 45வது அதிகாரம் இப்ப என்ன பண்ணுவாங்க, கணவன் என்ன பண்ணுமா,
தகப்பன் தாயை விட்டு. இப்ப சகோதரிக்கான வசனத்தை பாருங்க, 10-11 வாசிக்கும்போது, யாரை கேள், குமாரத்தியே, சகோதரியே, எந்த சகோதரி வந்து என் கடமை தாய் தகப்பனெல்லாம் விட்டு வரேன் சொன்னியா, சகோதரியே கேள், நல்லா நல்லா செவிய சாய்த்து கேளு. என்ன பண்ணுமா, அங்க ஆதாம் பார்த்தாரு, உன் தகப்பனையும் தாயும் விட்டு விட்டு இல்லையா. அப்போ மணவாளனுக்கு தகப்பனும் தாயும் விட்டு விட சொன்னாரு, மணவாட்டிக்கு தகப்பனும் தாயும் மறந்துடுறாரு. புரிய உங்களுக்கு, இதுல எது ரொம்ப கஷ்டங்க, இதுல அந்த பிரதர் ஒத்துட்டாரு, ஓகே பிரதர் நான் வேதத்தின் படியாக தனக்கு தகப்பனையும் தாயும் விட்டு என் மனைவியோட சிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. சகோதரிட்டு நான் கேட்டேன், இப்போ இதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, குமாரத்தியே நல்ல செவிய சாச்சு கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் விட்டு விடல, ஒரேடியா. அப்படி செஞ்சினா அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எப்போ, சும்மா பொஸ்கு பொஸ்கு அம்மா வீட்டுக்கு போனா பிரியப்பட மாட்டாரு. அவங்களுக்கு என்னாச்சு, ஒண்ணு பொஸ்கு பொஸ்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டா ராஜா என்ன பண்ண மாட்டாரு, அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். அல்லேலூயா, கர்த்தரை பரிசுத்தமாய் மயப்படுவதாக. இந்த காரியம் பார்ப்பதற்கு ஒரு வினோதமாக இருந்தாலும் கூட, இது வந்து ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ரெண்டு பேருமே பொருந்தும். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குதே, தகப்பனின் தாயை விட்டுறணும் சொல்லியிருக்குதே, தகப்பனின் தாயை நம்ம விட்டுறலாம் அப்படி கிடையாது. தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா, தகப்பனையும் தாயை விட்டுட்டு மனைவி பின்னாலேயே போயிரும் சொல்ல, அதே போல மனைவியும் தன் தாய் தகப்பனா மறந்துட்டு ஒரேடியா புருஷன் கூட போயிரு சொல்ல, எல்லாவற்றையுமே சரியான ஒரு பேலன்ஸ்ல வச்சு என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா, இப்ப நீ வேதத்தில் பார்க்கும்போது இசாக்குக்காக பொண்ணு தேடி போறாங்க, அப்போ எலியேசர் போய் ரெபிக்காக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறார், எந்த பொண்ணு இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணதோ அந்த பொண்ணு வந்து என்னுடைய மெஜமானராகி இசாக்குக்கு மனைவி அமையலாம் அப்படின்னு. ஆனால் இந்த காரியம் ரெபிக்காவுக்கு தெரியாது, அவள் 10 ஒட்டகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, தண்ணி மொண்டு ஊத்துறா, ஒரு ஒட்டகம் வந்து 800 லிட்டர் தண்ணி குடிக்கும் சாதாரணமாகவே, 800 லிட்டர் தண்ணி என்ன பண்ணுங்க குடிச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். இப்ப ஏற்கனவே அந்த ஒட்டகம் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்குது, டயர்டா இருக்கும், குடிச்சது போக ஒரு 800 லிட்டர் ஸ்டோர் பண்ணிடும். அப்ப ஒவ்வொரு ஒட்டகமும் ஒரு சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி இல்லையா, இப்ப 10 ஒட்டகம் 10 சின்டெக்ஸ் டேங்க், இந்த 10 ஒட்டகத்துக்கும் யார் தண்ணீர் ஒப்பணும், ரெபேக்கா. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி அப்படியே மோட்ரு போட தண்ணி வராது, மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு ஒட்டகத்தை போய் அங்கே நிற்க வச்சு தான் தண்ணி வராது. அந்த ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் அவன் என்ன பண்ணுங்க, கிணத்துல கயிறை போடணும், அந்த தண்ணியை எடுக்கணும், அதை கொண்டு போய் அந்த ஒட்டகத்துக்கு ஊற்றணும், திருப்பி வரணும், திருப்பி போடணும், திருப்பி எடுக்கணும். ஒருவேளை ஒரு குடம் தண்ணி வந்து 10 லிட்டர் போகுது, ஒரு குடம் 15 லிட்டர் வச்சுக்கோ, ஒரு 800 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்கு எத்தனை குடம் தண்ணி எடுத்துருக்கணும், யாராவது நல்லா கணக்கில் நல்லா புளியாரு சொல்லுங்க.
ஒரு 70-80 குடம் தண்ணி எடுத்தா தான் ஒரு ஒட்டகத்துக்கு முடியும். ஒரு 70-80 குடம் தண்ணி எடுத்து ஊத்துனா தான் ஒரு ஒட்டகம் என்ன பண்ணும், திருப்தி ஆகும். ஒரு 70 குடம் வச்சுக்கலாம், 10 ஒட்டகத்துக்கு எவ்வளவு ஆச்சு, 700 குடம் தண்ணி ஆச்சு. அந்த 700 குடம் தண்ணியை ஊத்திட்டு கூட ரெபேக்கா களைச்சு போகல. அல்லேலூயா. அந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றி எதை எலியேசர் அந்த பொண்ணிட எதிர்பார்த்தாப்லையோ அந்த காரியம் அங்க என்ன இருந்துச்சுங்க, அந்த பொண்ணிட இருந்துச்சு. இந்த தண்ணி ஊத்துற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தண்ணி ஊத்துற காரியத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, ஒரு பொண்ணு வந்து தண்ணியை வந்து ஒரு மிருகத்துக்கு ஊத்துனாக்கா, ஒரு களைப்பா இருக்கக்கூடிய மிருகத்துக்கே இந்த பொண்ணு இவ்வளவு சேவை செய்யுதே. அல்லேலூயா. ஒரு களைப்பா வந்த ஒரு மிருகத்துக்கே இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவை செய்யுதே. அப்படி இருக்கும்போது அது தன் கணவனுக்கு எவ்வளவு சேவை செய்யும். அல்லேலூயா. அப்ப அந்த டெஸ்ட்ல வந்து ஒரு சேவை மனப்பான்மையை செக் பண்றாங்க. அல்லேலூயா. இன்னொன்னு சகிப்பு தன்மை இல்லையா. அவ அந்த வேலையை தொடர்ந்து செய்யும் போது ஒருவேளை ரொம்ப டயர்டாகி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆனாலும் கூட அவ்வளோத்தையும் சகிச்சு கொண்டு அந்த வேலையை முழுமையாக செய்து முடித்தார். அல்லேலூயா. இப்பெல்லாம் குளம் வச்ச சாப்பாடு ஆறி போயிச்சா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுமானா, தூக்கி விசாரிச்சு போயிடுறாங்க. கொடுத்த டீ கொஞ்சம் ஆறி போயிச்சு, கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் சூடு பண்ண அப்படின்னா அதே குடி அப்படின்றாங்க. சகிப்பு தன்மையே கிடையாது. ஆனா ரெபிகாக்குள்ள அந்த இரண்டாவது குணாதிசயமாக சகிப்பு தன்மை இருந்துச்சு. அல்லேலூயா. மூன்றாவது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அவ செஞ்ச அந்த ஒரே காரியத்துல அவளுக்குள்ள இருந்த குணாதிசயங்கள் எல்லாமே வெளிப்பட்டுச்சு. அது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமான டெஸ்டா இருந்தா கூட அந்த டெஸ்ட்ல தான் அவளுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வெளிப்பட்டுச்சு. ரெபேக்கா அந்த குடத்து தண்ணியை ஊத்துறதுக்கு முன்னால எலியேசர் ஆபிரகாம் கொடுத்த கிஃப்ட் அவளுக்கு கொடுக்கல. அவன் அந்த காரியத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறமா தான் ஆபிரகாம் கொடுத்த கிஃப்ட் யார் கொடுக்கறதுங்க, எலியேசர் ரெபேக்காவுக்கு கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் கூட நாம் அவருடைய காரியங்களை தத்ரூபமாக அவருக்கு கீழ்ப்படிந்து சகிப்பு தன்மையோடு கூட ஒரு நல்ல ஜீவியத்தை ஜீவித்து அவருடைய மனவாட்டியாய் வாழும்போது தான் நமக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. அடுத்த நாள் காலையில் எலியேசர் சொல்றாப்ல, ஒரே நாள் தான், அடுத்த நாள் காலையில் எலியேசர் சொல்றாப்ல, உங்க பெண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். ஒரே நைட்டு தான் ஆச்சு, அடுத்த நாள் காலையில கூட்டிட்டு போறேன்றாப்ல. அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, இன்னொரு 10 நாள் எடுத்துட்டு போட்டுமே. அல்லேலூயா. அவங்க அனுப்புறது ரெடியா இல்ல. சரி, பொண்ணை கூப்பிட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா கூப்பிட்டு கேட்கும் போது ரெபேக்கா போற தயாரா இருக்கிற. ஒரே நாள்ல அவளுக்குள்ள வந்த மாற்றம். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, ஒரே நாள்ல தகப்பன் வீட்டையும் குடும்பத்தையும் இந்த விளையாட்டையும் ஃப்ரெண்டுங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறியா. அவர், எஸ், நான் போயிடுவேன். அந்த காலத்துலலாம் வந்து இப்ப மாதிரி போயிட்டு போயிட்டு பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்செல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. கிறிஸ்மஸ்க்கு ஒரு டைம், நியூ இயர்க்கு ஒரு டைம், தீபாவளிக்கு ஒரு டைம், தலை தீபாவளிக்கு ஒரு டைம்லாம் வர முடியாது. அப்பெல்லாம் ஒரு டைம் போனான்னா அவள் தான் முடிச்சு. அப்படி இருக்கும்போது கூட ரெபேக்கா ஒரு ஸ்ட்ராங்கான நிர்ணயத்தை எடுக்கிறேன், என்னன்னாக்கா, நான் கண்டிப்பாக போறேன். அல்லேலூயா. ஏன்னா அவளுடைய கணவனாகிய ஈசாக்கு கண்டிப்பா அவ வந்துருவான்ற நம்பிக்கைகளை தான் என்ன பண்றான், பாதி வழியில் காத்துட்டு இருக்காப்ல. அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவளும் என்ன பண்றாங்க, இசாக்கு அவன் தகப்பனையும் தாயை விட்டு வர்றாப்ல,
அதே போல ரெபெக்காவும் தன் குடும்பத்தை விட்டு போறாங்க, ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் ஏன் வந்து கணவன் புருஷனை பார்த்தும் தகப்பனும் தாயை விட்டு மனைவியோட இசைந்து சொன்னார்னாக்கா, மனைவியை பார்த்தும் தகப்பன் வீட்டை ஏன் மறந்து சொன்னார்னாக்கா, ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு தலைக்கல் இங்க அனைவருக்கு தெரியும், அந்த பிரமிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடியில வந்து விசுவாசம் இருக்கும், மேல வந்து அன்பு இருக்கும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கும் அன்புக்கும் இடையில தான் மற்ற எல்லா காரியங்களுமே அடங்கியிருக்கும். இந்த தலைக்கல் என்பது ஒரு பிரமிட் என்பது ஒரு பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி. ஒரு பரிபூர்ண மனிதன் என்பது என்னன்னா விசுவாசத்தை தொடங்கி அன்புல முடியணும். அல்லேலூயா. அதே போல ஒரு பரிபூர்ணமான மன வாழ்க்கையும் கூட விசுவாசத்துக்கும் அன்புக்கும் இடையில இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பரிபூர்ண மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பரிபூர்ண மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அங்க விசுவாசமும் அன்பும் ரெண்டுமே இருக்கணும். பரஸ்பரமான விசுவாசம், பரஸ்பரமான அன்பு. பரஸ்பரமான விசுவாசம், ஒருத்தரை ஒருத்தர் விசுவாசிப்பதும் ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு வைப்பதும் இருந்தால் அந்த பிரமிடை போல அந்த மன வாழ்க்கையும் மிகவும் ஒரு பரிபூர்ணமானதாக அமையும். அல்லேலூயா. கர்த்தரி பரிசுத்தம் மயப்படுவதாக. இன்னும் ஒரு ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து நாம் முடிப்போம். எபேசியர் எடுத்து வாசிங்க, 5 அதிகாரம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுல தான் கீழ்படிவேன், அதுல தான் கீழ்படி மட்டும் லிஸ்ட் போடக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்றேன், லஞ்ச் நீ பண்ணு அப்படி கிடையாது. எல்லா காரியத்திலையும் அடுத்த வசனம் வாசிக்கும் போது, நல்லா கவனிங்க ஒரு 2 நிமிஷம். புருஷர்களே, நீங்கள் மனைவியர்களே அன்பு கூறுங்கள். ஆனா மனைவிகளே உங்கள் புருஷரிடத்தில் அன்பு கூறுங்கள் பைபிள்ல போடல. புருஷர்களே உங்கள் மனைவியில அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு வசனம் வாசிங்கனாக்கா, 1 பேதுரு 3 அதிகாரம் 1 வசனம். இந்த ரெண்டு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா புருஷர்கள் வந்து மனைவிகளை நேசிக்கணும், மனைவிகள் வந்து புருஷர்களை கீழ்ப்படுத்தணும். இந்த ரெண்டு கருத்து நல்லா ஒரு 2 நிமிஷம் விளக்கி நான் முடிச்சிடுறேன். ஏன் வந்து மனைவிகள் புருஷனை நேசிக்கணும் பைபிள்ல போடலனா, கணவர்கள் எப்பொழுது மனைவியை நேசிக்கிறாங்களோ அன்பு செலுத்துறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா மனைவிகள் புருஷர்களை கீழ்ப்படிக்க ஆரம்பிச்சுவாங்க. அன்புக்கு கட்டுப்படாத ஒரு காரியம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. அன்புக்கு எல்லாமே கீழ்ப்படியும். அல்லேலூயா. என் பொண்டாடி பேச்சு கேட்க மாட்டேன் சொன்னீங்கன்னாக்கா, உங்க பொண்டாடி கண்டிப்பாக பேச்சு கேட்பாங்க. எப்ப தெரியுமா? பைபிள் பிரகாரமா உங்க பொண்டாடியை ஃபர்ஸ்ட் நீங்க நேசிங்க. நீங்க அவரிடத்துல அன்பு கூறுங்கள், அவங்களும் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அன்பும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. அடிச்சு கீழ்ப்பட சொல்ல, கணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்க அவங்களே அன்பு கூறுங்கள். நீங்க எவ்வளவு அன்பு கூறுறீங்களோ அவ்வளவு அவங்க கீழ்ப்படிவாங்க.
அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ ஒரு மன வாழ்க்கையினுடைய இன்னைக்கெல்லாம் நிறைய கல்யாணங்கள் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஏங்கடாக்கா, அங்க அன்பும் இல்லை, கீழ்ப்படுத்தலும் இல்லை, விசுவாசமும் இல்லை, அன்பும் இல்லை. அப்ப ஒரு மன வாழ்க்கையினுடைய அடிப்படை என்னன்னாக்கா, கணவன்மார்களே உங்கள் மனைவியை அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு. எப்படி எப்படி இயேசு சபையை நேசிக்கிறாரோ அந்த மாதிரி நீங்க மனைவியை நேசிங்க. எப்படி சபை தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்குதோ அப்படியா மனைவி என்ன பண்ணும். அல்லேலூயா. இந்த உறவு இருந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ மனமகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பிரதர் வருவாரு, வந்த அந்த அக்ரிமெண்ட்லாம் சொல்லுவார், ஒரு நீ இதை சொல்லுப்பா, நீ அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லுவார், அவர் இதெல்லாம் சொல்றாரு, இவர் சொல்லுவார். ஆந்திராவில் ஒரு கல்யாணத்தில் என்னாச்சுன்னா, இப்படி தான் அவர் பாஸ்டர் என்ன பண்ணார், நீ சொல்லுப்பா, நீ சொல்லுமா, சொல்லுப்பா, சொல்லுமான்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ரெண்டு சட்டம் வந்துருச்சு, ரெண்டு கொஞ்ச நாள் கழிச்சு சட்டம் வந்துருச்சு. கல்யாணம் பண்ண பாஸ்டர் கூப்பிடுவோம் நாங்கள், கல்யாணம் பண்ணி வைக்க தான் சாதாரண காரியம் இல்லை பிரதர். கல்யாணம் பண்ண பாஸ்டர் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க பிரதர் அப்படின்னா, அவர் கேட்டார், ஏன்ப்பா அத்தனை பேர் மத்தியில் நான் என் மனைவியை கைவிட மாட்டேன், என் மனைவியை நேசிப்பேன், கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேணாம் சொன்ன தானே அப்படின்னு கேட்டார். அங்கே பையன் சொன்னான், நான் எங்கே சொன்னேன், நான் எங்கே சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லியே, நீங்கள் தான் சொன்னீங்க. பையன் சொல்றதுக்கு முன்னாள் இப்படி சொல்லுவாரோ அதான் மனமான சொல்லுவாங்க, விரும்பியா சொன்னேன். அந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேரும் அவர் சொல்றத வந்து பப்பட்டு மாதிரக்கூடாது, சொல்லக்கூடாது. விவாகம் என்பது ஒரு பொருத்தனை, விவாகம் என்பது உடன்படிக்கை. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே விவாக பொருத்தனை பண்றீங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கை நீங்கள் ஏதாவது தவறா உபயோகப்படுத்தீங்கன்னாக்கா அது தேவனை தேவனை அவமதிப்பது போல, புரிஞ்சுங்களா. அதனால பிரதர் வந்து சொல்லும் போது ஏதோ அவர் சொன்னாருன்றதுக்காக நான் சொல்றேன் அப்படி கிடையாது. நீங்க அதை உண்மையாகவே தேவன் எங்க மத்தியில் இருக்கிறாருன்றத உணர்ந்து, தேவனுடைய சமூகத்தில் என் மனைவியை நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் என் கணவனை நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு பயந்து, தேவ சமூகத்தில் நீங்க என்ன வாக்கு கொடுக்குறீங்க அந்த வாக்கை உணர்ந்து, அந்த வாக்கை கொடுத்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல கணவன் மனைவியாக, ஒரு நல்ல கிறிஸ்தவ கணவன் மனைவியாக வாழ்ந்து, உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் சுற்று வட்டத்தார் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் வாழணும் என்று சொல்லி, உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி ஆஸ்வதித்து இந்த சிறிய செய்தியை நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கூட எழுந்து நிற்போம். நான் ஸ்டீபன் வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. அம்மா சோதரிகம் தகப்பனே, நிச்சயமாகவே கத்தாவே தேவனே, நம்முடைய தேவ மனுஷன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்குள்ளாக இருந்து கத்தாவே பரிசுத்த ஆவியாக கத்தாவே நீர் ஆண்டவரே பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கத்தாவே இந்த வார்த்தையை கத்தாவே தன் இருதயத்தில் எழுதி கொண்டு வாழ்நாள் முழுக்க கத்தாவே ஆண்டவரே இதன் பிரகாரமாக ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக தகப்பனே. கணவன் கத்தாவே மனைவிடத்தில் அன்பு கூர்ந்து, மனைவி கத்தாவே கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து கத்தாவே என் தேவனே கத்தாவே ஆண்டவரே இவர்கள் கத்தாவே அந்த ஆண்டவரே கத்தாவே ஈசாக்கும் ஆண்டவர் ரெபேக்காலை போல கத்தாவே தேவனே கத்தாவே சந்தோஷமாய் கத்தாவே வாழ்நாள் முழுக்க மண்டையில் வந்து சேரும் மட்டுமாக ஆண்டவரே இந்த வார்த்தை அவருக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. இதோ வார்த்தையின் பிரகாரமாய் தேவனே கத்தாவே ஆண்டவரே நீர் இவர்களை நினைக்கும்படியாக இந்த நேரத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இதோ இவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே
அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஓ கத்தாவே அவர்கள் வாழ்க்கையை கத்தாவே ஜீவிய பாதையில் கொண்டு வர உதவி செய்வீராக தகப்பனே. தாழ்த்துக்கிற பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தால் செப்பிக்கிறேங்கிறச்சு நல்ல பிதாவே. ஆமே. நம்ம அவர் உட்காரலாம் பெரியமானவங்களை.